கொல்கத்தாவில் ஒரு மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டது தேசத்தை உலுக்கியிருக்கிறது. இதை கேட்டதும் மிகவும் அதிர்ச்சியும் சோகமும் அடைந்தேன். இது ஒரு சம்பவம் அல்ல, பெண்களுக்கு எதிரான தொடர் குற்றங்களின் ஒரு பாகம் இது. நாகரிகமடைந்த எந்த சமூகமும் இத்தகைய கொடூரத்தை அனுமதிக்காது. தேசம் சீற்றம் கொள்ளும், நானும் சீற்றம் கொள்கிறேன். இப்படி சொன்னது வேற யாரும் இல்லை, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவோட பெண் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முதான். இந்த அறிக்கையை படித்த உடனே இந்த அம்மாவுக்கு பேச தெரியுமான்னு பல இந்தியர்களுக்கு ஆச்சரியம். இந்த அம்மா ஜூலை 25, 2022 இந்தியாவோட ஜனாதிபதியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 650 நாட்கள். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கைப்படி இந்தியாவில் ஒவ்வொரு 6 நிமிடத்திற்கும் ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்குது. அப்போ ஒரு நாளைக்கு சுமார் 100 பாலியல் பலாத்காரங்கள். கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்தியாவோட ஒரு மாநிலமான மணிப்பூர் 10 எரியுது. 2 பெண்களை நிர்வாணமாக ரோட்டில் இழுத்துக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கி பல பெண்களை சிறுமிகளை கொன்னாங்க. பல குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் வீடு இல்லாமல் இன்னமும் முகாமில் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம குடியரசுத் தலைவர் இப்போ வரைக்கும் மணிப்பூருங்கிற வார்த்தையையே சொல்லலை. சொகுசாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் உட்காந்துக்கிட்டு கொல்கத்தாவில் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிற மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக மைனாரிட்டி மோடி அரசு எழுதி கொடுத்த கண்டன அறிக்கையை பாஜகவுக்கு அரசியல் மைலேஜ் கிடைக்கிறதுக்காக படிச்சிருக்காங்க. தவறு இழைக்கும் யாரும் தப்பிவிடக்கூடாது, பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை தர வேண்டும், நாட்டில் எந்த மாநிலமாக இருந்தாலும் மகள்களின் வலி மற்றும் கோபத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, பெண்களுக்கு எதிரான குற்றத்திலிருந்து யாரும் தப்பிவிடக்கூடாது, போலீஸ் உட்பட யாரிடம் அலட்சியம் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கருத்தை சொன்னது யார் தெரியுமா? மைனாரிட்டி பிரதமர் நரேந்திர மோடி. இவர் போன பிறகுதான் புரூனைன்னு ஒரு நாடு இருக்கிறதே பல உலக ஜீவராசிகளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு டூர் பைத்தியம் பிடிச்ச இந்த பிரதமரும் 6 நிமிடத்திற்கு ஒரு பெண் சிறுமி இந்தியாவில் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கும்போது பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ்னு இந்தியா பெண்கள் பாதுகாப்பில் முதலிடத்தில் இருக்கிறதுன்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாரு. அந்த திட்டத்தோட விளம்பரத்துக்கு மட்டும் இந்திய அரசு சுமார் 1000 கோடி செலவு பண்ணியிருக்கு. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி 2022 பெண்களுக்கு எதிரான மொத்த குற்றங்களின் எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசம் தான் நாட்டிலேயே முதலிடத்துல இருக்கு. அங்க மைனாரிட்டி பிரதமர் மோடியோட இரட்டை என்ஜின் அரசு தான் ஆட்சியில் இருக்கு. அங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக 2022 65,743 வழக்குகள் பதிவாயிருக்கு. 2021 56,083 வழக்குகளும் 2020 49,385 வழக்குகளும் பதிவாயிருக்கு. இதுல எத்தனை வழக்குகளுக்கு மோடியும் குடியரசுத் தலைவரும் அறச்சீற்றம் அடைஞ்சாங்க? கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி கொலை செய்யப்பட்ட அதே ஆகஸ்ட் 27 உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபருக்காபாத் மாவட்டத்தில் இருக்க காயம்கஞ்ச் கிராமத்தில் 2 தலித் பெண்கள் ஜாதவ் இன வாலிபர்களால் கொலை செய்யப்பட்டு மரத்தில் தூக்குல தொங்கவிடப்பட்டிருக்காங்க. அந்த 2 பெண்களுக்கும் வெறும் 15 மற்றும் 18 வயசு தான் ஆகுது. தூக்குல தொங்கின 2 சிறுமிகளும் முதல் நாள் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவுக்கு போயிட்டு மறுபடி வீட்டுக்கு திரும்பவே இல்லை. அடுத்த நாள் பிணமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இந்தியாவில் குறிப்பாக யூபியில் பெண்களுக்கு சிறுமிகளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடக்கூட பாதுகாப்பு கிடையாது. கோயிலுக்கு போன 2 சிறுமிகளை துப்பட்டாவில் கட்டி மரத்தில் தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. ஆனால் யூபி போலீஸ் என்ன செஞ்சது தெரியுமா? இது தற்கொலைன்னு சொல்லி அடுத்த நாளே மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி கேஸை முடிக்க பார்த்துருக்காங்க. அதே யூபியில் கோட்வாலி அரசு பள்ளியில் படிக்கும் 13 வயசு சிறுமி இயற்கை உபாதை கழிக்க அருகே இருக்கும் காட்டுப்பகுதிக்கு போனப்ப அந்த சிறுமி படிக்கும் பள்ளியில் உதவியாளராக வேலை செய்கிற பங்கஜ் மற்றும் அமித் ஆகிய 2 பேரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகியிருக்காங்க. வெளியே சொன்னால் கொன்னுடுவோம்னு அந்த 2 பேரும் அந்த சிறுமியை மிரட்டி அனுப்ப அந்த சிறுமி பல மாதங்கள் கழித்து கர்ப்பமான உடனே தான் இந்த குற்றம் வெளியே தெரிஞ்சிருக்கு. அந்த சிறுமியின் பெற்றோர் போலீஸ்கிட்ட புகார் அளிக்க இன்னமும் அந்த 2 பேரையும் கைது செய்யலை யூபி போலீஸ். இந்த லட்சணத்தில் கொல்கத்தா மருத்துவருக்கு நீதி வேணும்னு கேட்க மோடிக்கும் பாஜகவுக்கும் என்ன அருகதை இருக்கு? 2022 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மேம்பட்டிருக்கு. இப்போது 16 வயது சிறுமி கூட நகை அணிந்து நள்ளிரவு 12 மணிக்கு எந்த பயமும் இல்லாமல் சுற்றி திரிய முடியும்னு சொன்னார். ஆனால் உண்மை என்னன்னா யூபியில் சாமியார் யோகி முதலமைச்சரான பின்னாடி தான் இப்படி சிறுமிகளை பெண்களை
குறிப்பா தலித் மற்றும் இஸ்லாமிய பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கி வெளிப்படையா ஊருக்கு தெரியற மாதிரி கொலை செஞ்சு மரத்துல தொங்க விடுற பழக்கம் அதிகமாயிருக்கு. இந்தியா முழுக்க நடக்கிற பாலியல் அத்துமீறல்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல தான் அதிகம். முக்கியமா ராஜஸ்தானிலையும் யூபிலையும் தான் தலை விரிச்சாடுது. மணிப்பூர் பாலியல் பலாத்காரம் பற்றி குற்றப்பத்திரிகை வெளியிட்ட சிபிஐ அந்த ரெண்டு பெண்களை ஆயுதம் தாங்கிய 1000+ மேற்பட்டோர் விரட்டி வந்தார்கள். அந்த பெண்கள் இருவரும் தப்பித்து காட்டுக்குள் ஓடினார்கள். சாலையோரத்தில் ஒரு காவல்துறை வாகனம் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அதற்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அந்த வாகனத்தில் ஓட்டுநர் இருந்தார். காவல்துறை அதிகாரிகள் இருவர் உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். 4-5 காவலர்கள் அந்த வாகனத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த இரண்டு பெண்களோடு ஆண் ஒருவரும் ஓடி வந்தார். தங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய்விடுங்கள் என்று அந்த ஆண் காவலர்களிடம் கெஞ்சினார். ஆனால் காவலர்கள் இந்த வாகனத்தில் சாவி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்களை காப்பாற்ற காவலர்கள் மறுத்து விட்டனர்னு சொன்னாங்க. இவங்க மேலையெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தது மணிப்பூர் பாஜக அரசும் ஒன்றிய மோடி அரசும்? நாம மேலே பார்த்த 20,000-30,000 பாலியல் வழக்குகள் எல்லாம் வெறும் எண்கள் தான். இந்தியா மாதிரியான நாடுகளில் பல பெண்கள் சிறுமிகளின் பெற்றோர்கள் பாலியல் புகார்களை எல்லாம் வெளியவே சொல்றதில்லை. போலீஸ்கிட்ட புகாரும் கொடுக்கறதில்லை. காரணம், வெளியே தெரிஞ்சா அசிங்கம், மானம் போயிடுங்கிற பிற்போக்குத்தனம். அப்படியே சிலர் புகார் கொடுக்க வந்தாலும் யூபி மாதிரியான மாநிலங்களில் போலீஸே அதை வழக்காக பதிவு செய்யறதில்ல. இதையெல்லாம் தாண்டி தான் மேலே சொன்ன 1000+ வழக்குகள் பதிவாகி அதில் 1-2 வழக்குகள் மட்டும் மீடியா வெளிச்சம் பெறுது. இதையெல்லாம் தடுக்க, குற்றவாளிகளை தண்டிக்க திராணி இல்லைனாலும் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு, அதை சாதித்தது பாஜக தான் பொய் சொல்றதையாச்சும் மைனாரிட்டி பிரதமர் நிறுத்திக்கணும். அதே மாதிரி நாட்டின் முதல் குடிமகளான குடியரசுத் தலைவருக்கு முதல் முறையா நாட்டில் நடக்கும் அக்கிரமத்தை பார்த்து பேசும் வல்லமை கொடுத்தவங்க இந்த அறிக்கை பாலியல் குற்ற செய்திகளையும் படிக்கிற வல்லமையையும் கொடுக்கணும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.